ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பாவக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாவக்காய் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, அதில் கால் கப் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாவக்காயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நடுவில் இருக்க விதையை எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பாவக்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து அதே கடாயில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனவுடனே ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம், ஹாஃப் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து 15 பல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. பூண்டு வணங்கினதும் 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. அடுத்து தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம வணக்கி வச்சிருந்த பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.